புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நவராத்திரி நட்சத்திரங்கள் வாயிலாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நவராத்திரி திருவிழாவை கோலாகலமா உங்க இல்லத்துல இருந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய இந்த நவராத்திரி நட்சத்திரங்கள் நிகழ்ச்சி இன்னும் உங்களுக்கு குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த யுக காலத்துல கடவுள்கள் நமக்கு காட்சி தருவாங்களா, அது சாத்தியமா நினைக்கிறீங்களா? நம்மளுடைய இந்த யுகத்திற்கு வந்த புது யுகத்திற்கு வந்த கடவுள்களை நம்ம வெல்கம் பண்ணலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு, மும்மூர்த்திகளின் ஒருவன், காக்கும் கடவுளாகிய நான். இந் உலகில் அநீதி தலை தூக்கும் போதெல்லாம் அதை அழிக்க அவதாரம் பல எடுத்து நீதி நிலைநாட்டுபவன். நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தர்ம பத்தினியும் முப்பெரும் தேவிகளின் ஒருவரான மகாலட்சுமி. நான் இவ்வுலகில் அனைவருக்கும் தாயாக இருப்பதால் என்னை ஜெகன்மாதா என்றும் அழைப்பார்கள். நான் என் பக்தர்களுக்கு செல்வம் பெருக அருள் புரிவே. நான் விஷ்ணுவின் முதல் அவதாரம். மச்ச அவதாரம், மச்ச என்றால் நீர். நான் கூர்ண அவதாரம். விஷ்ணு இல்ல, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலே கலந்த போது மந்திர மலை தாங்கி பிடித்து நான்தான். நன்றி. மாம், விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரம், வராக அவதாரம். வராக என்றால் பன்றி. இந்த கடவுள் பேசுறீங்களா? நான் விஷ்ணுவே. நாங்க மாவட்டம் நரசிம்மாதா தூணு துருணு. நான் வாகனன். விஷ்ணுவே தாய்ந்தா அவதாரம். மகாபலியின் காமம் அடிக்க நான் அவதாரம் எடுத்தேன். பரசுராமர். நான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம். எனது அஸ்திரம் கோடாரி. நான் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம், ராமர் அவதாரம். நகுபுரத்தில் சக்கர வெட்டிக்கும் அன்னி கோசிக்கும் மகன் ஆடா பேண்டேன். நான் சிவபெருமானின் துணைவி, அழிக்கும் கடவுளான காளி தேவி ஆவேன். என் பேர் நாவதர். விஷ்ணுவோட பக்தர்கள் எப்பவுமே நாராயணா 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 சொல்லுவேன். நான் மும்மூர்த்திகளில் ஒருவரான படைக்கும் கடவுள் பிரம்மா. எனக்கு நான்கு முகம் உண்டு. அன்ன பூனே சதா பூனே சங்கர பிராணவல்லவே ஞானவையம் பிக்ஷா தேஹி பார்வதே. தமிழ் கடவுள் முருகன். வேலுன்று வினை இல்லை, மயிலுன்று பயம் இல்லை. நீங்க அழகா காட்சி அளித்தாலே எங்களுக்கு தெய்வீக ஆனந்தம்.
இந்த நல்ல நாள்ல எங்களுக்காக வந்தீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் முருகா. ராமன் ஆதா லட்சுமணன் ராமனோட தம்பி. சீதாதேவி நான் துர்க்கை தேவி, அம்மன் அவதாரங்களில் ஒன்று. என்னை நினைத்து வணங்குபவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை தருவேன். நான் தான் பார்வதி தேவி, சிவனின் சரிபாதியாவேன், சக்தி என்றும் அழைப்பார்கள். வில்வித்தை வில்லாதன் அர்ஜுனனுக்கு இணையானவன், குரு துரோணனின் ஆட்பார்த்த சீதன், குரு தட்சணையாக என் கட்டை விரலை கொடுத்தவன் நான் தான் ஏகலைவன். நான் தான் சிவனின் பிரம்மபுத்தினி, முப்புரு தேவிகளின் ஒன்றானவன். என் பெயர் ஓம் சக்தி. மக்கள் கேட்கும் வரத்தை நான் கொடுப்பேன். உங்களைப் போல அழகான வரம் வேண்டும். நான் தான் சமுண்டேஸ்வரி, மக்கள் கேட்கும் வரங்களை நான் கொடுப்பேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாதா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாதா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இவ்வளவு அழகான முருகன். முருகா நான் தான் முழு முதற் கடவுள் விநாயகர், அன்னையும் தந்தையுமே உலகம் என்று உலகிற்கு உணர்த்தியவன். நான் தான் மாரியம்மன், மழையை தான் மாறி என்று கூறுவார்கள். வெயில் காலங்களில் அதிக வெப்பத்தால் மக்கள் அவதியிடும் போது மழையாக பொழிந்து இந்த பூமியையும் மக்களின் மனதையும் குளிர் வைப்பதால் என்னை எல்லோரும் மாரியம்மன் என்று அழைக்கிறார்கள். நன்றி. நான் தான் சரஸ்வதி, என்னை கலைமகள் என்றும் கலைவாணி என்றும் அழைப்பார்கள். கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். கல்வியே மிகச்சிறந்த ஆயுதமாகும். ஆகவே குழந்தைகளே, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. எங்க போறீங்க? நான் என் வாழ் இருப்பேன். உங்க வாழ் அங்கேயா இருக்கு? ஆமா, அங்க கடவுள் எல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? நான் தோனி. ரொம்ப ஹாப்பி. நிறைய சிக்ஸ் அடிங்க, இந்தியாக்காக நல்லா விளையாடுங்க, சரியா? ஓகே, இப்ப என்ன உங்களுக்கு அங்க போய் பாக்கணுமா? ஓகே, நீங்க ஷூ எல்லாம் கழட்டிட்டு அங்க போய் விளையாடலாம். நானே கூட்டிட்டு போறேன். நவராத்திரி நட்சத்திரங்கள் விழால, அது திருவிழா கோலத்துல அழகான ஒரு பரதநாட்டியம் மனுஸ்ரீ நமக்காக கொடுக்க போறாங்க. வாங்க மனுஸ்ரீ. கல்யாண
ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ரொம்ப அழகா டான்ஸ் ஆடி இருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா படிக்கணும், அதே மாதிரி கலையிலயும் ரொம்ப நல்ல பெரிய பொண்ணா வரணும். அப்படியே ரிலாக்ஸ் ஆனால அதுக்குள்ளேயே இப்போ சூப்பரான சாங்ஸ். அந்த பாட்டு பாட போற குழந்தைங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, உஷா பாலபாரதியோட விட்டன் பஜன் மண்டலி டீம்ல இருந்து அழகான குழந்தைங்க உங்களுக்காக பாட வராங்க. இந்த நவராத்திரி பாடலோட கண்டு ரசிங்க. ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தாலென்றும் துன்பம் பரந்தோடும் மோடும், தர்மம் காக்கும் தாயார் மவளை தரிசனம் கண்டால் போதும் போதும். துர்க்கை அம்மனை துதித்தாளென்றும் துன்பம் பரந்தோடும் நோடும், தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும் போதும். கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும், கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும். ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம், ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் பதினெட்டு
விரட்டும், நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே, ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வெல்லும் அம்பும் அங்குஷ வாளுடன் வேலுடன் சூலம், தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள். திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கைய கரசியும் அவளே, அங்கைய கண்ணியும் அவளே. மங்கைய கரசியும் அவளே, அங்கைய கண்ணியும் அவளே. ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். ஜய ஜய தேவி, ஜய ஜய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். என விவாஸ், இந்த நவராத்திரி திருவிழாவை நம்ம நவராத்திரி நட்சத்திரங்களோட கண்டுகளிச்சிருப்பீங்க, குதூகலிச்சிருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல ஷோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா சொல்லிக்கிறது உங்க வீட்டு பிள்ளை ரேகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாடவதே மேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாடவதே வள்ளிமயில் நாதனே, பாவடி வேலனே. வள்ளிமயில் நாதனே, பாவடி வேலனே வரவே.